வெல்கம் டு சல்மா ஓமோ வ்ளாக்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஃப் கேஜி பிளாக் ஃபாரஸ்ட், ஒரு 250 கிராம் பிளாக் ஃபாரஸ்ட் எப்படி செய்யறதுன்னா பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் எடுத்துக்கலாம். அப்புறமேட்டு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு இந்த மாதிரி வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து லூஸாக வந்து மாவு ஆட் பண்ணிக்கணும். கப்பில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி தள்ளிவிட்டால் உங்களுக்கு சமமாக வந்துடும். அதுலேயே ஒரு 1/2 கப் ஒன்று, 1/4 கப் ஒன்று மாவு வந்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து ஒரு 3 எக்கு வந்து நான் எடுத்தேன். 3 எக்கு கூட வந்து கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கேக்கில் வந்து எக்ஸ்மெல் வராது. 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெனிலா எசன்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த 3 முட்டையை வந்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். எப்பவும் போல் இது நல்லா பீட், எப்போவுமே நார்மல் சுகர் தான் நான் ஆட் பண்ணுவேன். இந்த வாட்டி வந்து நான் பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா பவுடர் சுகரை வந்து பவுடர் பண்ணி பவுடர் சுகராகவும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லாவே சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். எனக்கு வந்து ஒரு அந்த பிளேடு வந்து ஒன்று தான் இருக்குன்றதுனால நான் பவுடர் சுகராகவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து எந்த கப்பில் வந்து மைதா எடுத்தோமோ அதே கப்பில் வந்து நான் வந்து சுகர் பவுடர் பண்ணி ஆட்ஸ் கரெக்டாக வந்து ஈக்குவலான ஒரு இதில் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்னால் 1/2 கப் ஒன்று, 1/4 கப் ஒன்று, இந்த 2 கப் சுகரையும் வந்து நான் ஆட் பண்ணி நல்லா வந்து ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ஆயில், குக்கிங் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். குக்கிங் ஆயில்னா வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணணும். வேறு எந்த ஃப்ளேவரில் உள்ள ஆயிலும் வந்து ஆட் பண்ணக்கூடாது கேக்குக்கு. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் எடுத்து வச்சுருந்தேன், அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். அதையுமே வந்து ஒரு அந்த மாவு சேர்க்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கேஃபில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பேட்டரை வந்து டைட்டே ஆகக்கூடாது, அந்த மாதிரி வந்து லூஸாகவே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு எல்லாமே. இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு 5 இன்ச் டின்லேயும் ஒரு 4 இன்ச் டின்லேயும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எல்லாத்துக்குமே பேட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் ஓட்டேஜில் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 30 மினிட்ஸ் தான் பேக் பண்ண விட்டுருக்கேன். நல்லா பேக் ஆகட்டும். பேக் ஆன இந்த சைட் பேக் ஆகிட்டுருக்கு. இந்த சைட் வந்து 1/4 கப் வந்துட்டு நான் விப்பிங் க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள் 1/4 கப் வந்து நான் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வந்து பீட் பண்ண போகிறேன். இப்போது இதில் வந்து நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் வந்து ஆட் பண்ணேன். உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் அதில் இருக்கும், அப்படி பத்தில் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ்க்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர் சுகர் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா பீட் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஹை ஸ்பீடில் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்பீடில் வச்சுட்டு அப்புறமா பொறுமையாக தான் வந்து ஹை ஸ்பீடுக்கு மாற்றணும். நான் வந்து சின்ன பவுலில் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிட்டேன் க்ரீமாக, அதனால் வந்து பத்தலைன்ட்டு நான் இப்போ பெரிய பவுலில் வந்து ஊற்றுறேன். ஏன்னா நம்ம நிறைய க்ரீம் ஆட் பண்ணது நல்லா நம்ம பீட் பண்ண நிறையா க்ரீம் வரும். பாருங்கள் நல்லா வந்து பீட் பண்ணியாச்சு க்ரீமை. இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃப் பீக்காக வந்து பீட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிஃப் ஆகணும் க்ரீமு. எடுத்தோன்னா வந்து அது விழக்கூடாது, அப்படியே ஸ்டிஃபாக வந்து நிற்கணும். இதுதான் வந்து ஸ்டிஃப் பீக்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்டிஃபாக பீட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஆட்டி பார்த்தேன் கீழே விழுதா அப்படின்னு. ஏன் நானே பேக்கிங்கில் பிக்னருன்றதுனால எனக்கே வந்து சரியாக வராது. அப்புறமேட்டு வந்து பேக்கான கேக்கை வந்து நல்லா பீஸ் போட்டு எடுத்தாச்சு. அந்த கிளிப்லாம் வந்து என்னால் அட்டாச் பண்ண முடியல. அப்புறமேட்டு வந்து நான் வந்து ஐசிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு அது மேலே வந்து சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஆக்சுவலி செரி சிரப் தான் வந்து ஆட் பண்ணணும். செரி சிரப் வந்து நான் ரெடி பண்ணலை, சுகர் சிரப்பே ரெடி பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலே வந்து நான் சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கனாஷுமே ஆட் பண்ணி நல்லா வந்து நான் ஐசிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை நான் வந்து டெலிவரியும் பண்ணிட்டேன். டெலிவரி பண்ணதுக்கப்புறம் கஸ்டமரோட ரிவ்யூ பாருங்கள் நீங்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.